Hi friends, welcome back to our channel with me Paru. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகியை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு என்னுடைய சன் வந்து இன்னைக்கு சமையல் பண்ணி உங்களுக்கு காட்ட போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே என்னுடைய சன் தான் கேமராமேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா நான் கேமராமேனா இருக்கறேன். என்னுடைய பையன் வந்து சமையல் பண்றான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स नाना इनकी मैगी पड़पे ना पन्ूवा पाकेट मैगी वांग ना और वंगा और वंगा ना पड़ी पड़ी नरक वे तक तक अर तक ना ये वे ना पलम पात पड़ी पड़ी नरक वे कैरट ना और चिना पी कैरटे ना नरक वे पड़ीसा एलसा अरको இது பீன்ஸ் பீன்ஸ் நான் இப்போ பொடிசா ஒரு பெரிய பீன்ஸ் ஒன்று எடுத்து பொடிச்சு பொடிச்சா நிறைய வச்சுருக்கேன். மிளகா உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். பட்டாணி உங்களுக்கு தேவையான அளவு பட்டாணி போட்டுக்கோங்க. மேகி 12 பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பாக்கெட் எடுத்துக்கோமோ அத்தனை பாக்கெட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவை மேகி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணி நல்லா கொச்சிருச்சு. இப்போ மேகி ஆட் பண்ணிக்கலாம். மேகி அரை வேக்காடு முடியும். இப்போ அரை வேக்காடு ஆயிடுச்சு. கூட்டியே வச்சுருங்க. அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக அஞ்சு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் அரி பொடிச்சு பொடிச்சு வதக்கி வச்சுருக்கோம்ல அது. இப்போ நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி இஞ்சி பொடிச்சு பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கா இஞ்சி இப்போ மிளகாய் அந்த கொட்டையெல்லாம் எடுத்து பொடிச்சு பொடிச்சா நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி பொடிச்சு பொடிச்சு நறுக்கி வச்சுருக்க தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா பச்சை பாடு அடிக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. சிக்கன் பொடி கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ அந்த மேகி பொடி இப்போ போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டாணி பட்டாணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இப்போ கேரட்டு பொடிச்சு பொடிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய்கறி நல்லா வேகும். 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருந்த மேகியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேகி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பரட்டி மேலே அப்போ தான் மசாலா நல்லா அதெல்லாம் உள்ளே போகும். மேகி நீங்கள் போட்டுட்டு அஞ்சு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள் நம்ம மேகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் குருமா எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மேகி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு பிஞ்ச் ஒரு ரெண்டு மல்லியலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க பார்க்கவே எப்படி டரலா இருக்கு பண்ணே. என் பையன் வந்து மேகி கிண்டிருக்கான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.